காலையிலேயே மது விற்பனை செய்வதற்கு அமைச்சர் முத்துசாமி அளித்த விளக்கம் மிகுந்த வருத்தம் அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கைகளால் கழிவுகளை அகற்றும் நிலையை மாற்று வழிகளை கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர அதற்கான தீர்வு காலையில் மது விற்பது அல்ல. ஆகஸ்ட் 12, 2022 தமிழக அரசு வெளியிட்ட அரசாணை எண் 425 தூய்மை பணியாளர்கள் கைகளால் கழிவுகள் அகற்றுவதை தடை செய்துள்ள நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் மட்டும் 56 தூய்மை பணியாளர்கள் பணியின் போது மரணமடைந்துள்ளனர். ஆனால் அமைச்சரோ மது அருந்திவிட்டு கைகளால் கழிவுகளை அகற்ற சொல்கிறாரா என்ற கேள்வி எழுகிறது. தமிழக அரசு சாராய விற்பனையை பெருக்குவதில் கவனம் செலுத்தாமல் தூய்மை பணியாளர்களுக்கான மத்திய அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் ஆசிரியர் தற்காலிக பணிமாறுதல் செய்யப்பட்டதை கண்டித்து கிராம மக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உப்பரப்பள்ளி கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் உள்ள ஆசிரியர் ஒருவரை தலைமை ஆசிரியர் வேறு பள்ளிக்கு அனுப்பியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் அந்த ஆசிரியரை வேறு பள்ளிக்கு மாற்றக்கூடாது என கூறி பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர். மேலும் பெண் ஆசிரியர் ஒருவரை தலைமை ஆசிரியர் ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து அங்கு வந்த வட்டார கல்வி அலுவலர் கண்ணன் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர்.